அகரத்தின் அன்பான வணக்கங்கள் திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரத்தில் தெய்வமாக அருள் பாலிக்கும் புட்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலின் தல வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தற்போது கோவில் இருக்கும் பகுதிக்கு அருகே பொன்மணி என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வர்றாரு அவர் வறுமையின் பிடியில் மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்து வந்தார் தன் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக தன் வறுமையை சமாளித்துக் கொள்வதற்காக மகீசுரன் என்பவனிடம் தன்னுடைய நிலத்தை அடமானமாக வைத்து பணம் வாங்குகிறார் ஆனால் வறுமையின் கோர தாண்டவத்தால் அவரால் அந்த நிலத்தை பணத்தை கொடுத்து திருப்ப முடியவில்லை நிலம் அடமானம் வைத்து பல வருடங்கள் ஆனது ஒரு நாள் கடனை கொடுத்த மகிசுரன் தன்னுடைய கடனை உடனே திருப்பி கொடுக்குமாறு பொன்மேனியிடம் கேட்டான் அதற்கு பொன்மேனி ஐயா தற்போது என்னிடம் உங்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை இன்னும் சிறிது நாட்கள் கழித்து நான் உங்களுடைய கடனை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சினார் பொன்மேனி ஆனால் மகிசுரனும் தனக்கு இப்பவே பணம் வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றான் அதனால் மீண்டும் மீண்டும் பொன்மேனி தன்னால் தற்போது பணம் தர இயலாது என்று கூறி வர்றாரு இதனால கோபமடைந்தான் மகிசுரன் அந்த ஊரில் பூங்காவனம் என்ற ஒரு பகுதியும் இருந்தது அந்த பூங்காவனத்தில் இன்று இரவுக்குள் நீ நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சுமாறு மகேஸ்வரன் பொன்மேனிக்கு கட்டளை ஒன்றை பிறப்பிக்கிறான் ஆனால் இவை அனைத்தையுமே ஒரே நாளில் முடிக்க முடியாது என்பது மகேஸ்வரனுக்கும் தெரியும் பொன்மேனிக்கும் தெரியும் இருந்தாலும் அவன் அவ்வாறு கூறினான் ஆனால் பொன்மேனி இதற்கு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் பூங்காவனத்திற்கு சென்றார் அன்று அது சிவராத்திரி ஆகும் வருட வருடம் சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு செல்வார் பொன்மேனி ஆனால் இந்த வருடம் மகேஸ்வரடன் அகப்பட்டு கொண்டதால் இந்த வருடம் அவரால் கோவிலுக்கு செல்ல முடியாமல் போனது இவ்வாறு அவர் வருத்தப்பட்டு கொண்டே உழவை உழுவதற்கு தயாரானார் அப்போது அங்கு ஒரு வயதான பெரியவரும் ஒரு வயதான மூதாட்டியும் இவரிடம் வந்து தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த முதியவர்கள் தண்ணீர் கேட்கிறார்களே என்று அருகில் இருந்த ஏரிக்கு சென்று பொன்மேனி தண்ணீரை எடுத்து வந்தான் ஆனால் அங்கு அந்த பெரியவரும் இல்லை மூதாட்டியும் இல்லை அருகில் திடீரென்று ஒரு மண் புற்று மட்டுமே உருவாகி இருந்தது ஆனால் இரவு நேரத்தில் அவனுக்கு அந்த புற்று இருக்கும் இடம் தெரியவில்லை ஒரு வயதான பெரியவரும் ஒரு வயதான பெண்மணியும் வந்தார்கள் தண்ணீர் கேட்டார்கள் தற்போது அவர்கள் எங்கு சென்று விட்டார்களே என்று தெரியவில்லையே என்று நினைத்து மீண்டும் தன்னுடைய வேலையை தொடங்க ஆரம்பித்தார் பொன்மேனி நிலத்தை உழுவதற்காக கருமாரியை வணங்கிவிட்டு நிலத்தை உழுவ தொடங்கினார் அப்போது உழுது கொண்டிருக்கும் பொழுது கலப்பையில் ஏதோ தட்டுப்பட்டது என்ன என்று அவர் பார்த்தபோது அங்கு ஓரிடத்தில் ரத்தம் பீறிட்டு வந்து கொண்டிருந்தது அதை பார்த்த பொன்மேனிக்கு கண்கள் இருண்டன மயக்கம் வந்தது அங்கேயே பூங்காவனத்தில் மயங்கி கீழே விழுந்தார் அப்போது ஒரு பெண்ணின் அசரீறி ஒழித்தது பக்தனை சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் வயதான மூதாட்டி பராசக்தியாக நானும் உன்னிடம் வந்து தண்ணீர் கேட்டோம் நீ தண்ணீர் சென்ற பிறகு சிவபெருமான் இங்கிருந்து சென்று விட்டார் ஆனால் நான் மட்டுமே உன் நிலத்தில் புற்றாக மாறிவிட்டேன் இந்த புற்றில் உன் கலப்பை பட்டதால் நான் காயப்பட்டு அதிலிருந்து தற்போது ரத்தம் வருகிறது நீ புற்றை காயப்படுத்தியதன் மூலமாக இந்த உலகத்திற்கு நீ என்னை காண்பித்து விட்டாய் என்று கூறியது அசிரியாக இருந்த பராசக்தி மீண்டும் பொன்மணி தன்னுடைய சுய உணர்வுக்கு வந்த பிறகு தன்னிடம் அசிரியாக பேசியது பார்வதி தேவியின் குரல் என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தான் மறுநாள் இந்த செய்தி காட்டுத்தீயாக ஊர் முழுவதும் பரவியது அந்த புற்று இருந்த இடத்தில் அங்காளம்மனை சயன நிலையில் பிரதிஷ்டை செய்து மக்கள் தெய்வமாக வணங்க ஆரம்பித்தார்கள் மேலும் பூங்காவனத்தில் தோன்றிய அம்மன் என்பதால் இதனை பூங்காவனத்தம்மன் என்ற சிறப்பு பெயரும் புட்லூர் ஸ்ரீ அங்காளம்ம பரமேஸ்வரிக்கு வந்தது இது இந்த கோவில் உருவானது பற்றி சொல்லப்படும் முதல் வரலாறு அடுத்த வரலாறு என்னன்னா ஒருமுறை சிவனும் பார்வதியும் மேல் மலையனூர் செல்வதற்காக தற்போது கோவில் இருக்கும் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது பார்வதி தேவியார் கர்ப்பமாக இருந்தார் நீண்ட தூரம் நடந்ததால் அவர்கள் கலைப்படைந்தனர் கர்ப்பிணியாக இருந்த அங்காள பரமேஸ்வரி அங்கிருந்த வேப்ப மரத்தில் அமர்ந்தார் சிவபெருமானிடம் தனக்கு தாகமாக உள்ளது கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று கூற சிவபெருமனும் தண்ணீர் எடுப்பதற்காக அருகிலிருந்த ஒரு நதிக்கு சென்றார் அப்போது அங்கு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது தண்ணீர் எடுத்து மீண்டும் அந்த நதியை கடந்து சிவபெருமானால் பார்வதி தேவியார் உள்ள இடத்திற்கு வர இயலவில்லை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது சிவன் வருவார் என்று தண்ணீருக்காக காத்து கொண்டிருந்தார் பார்வதி தேவியார் ஆனால் சிவன் வர தாமதமாகிக் கொண்டே இருந்தது மேலும் பராசக்தியை சுற்றி மண் குவிந்து புற்று வளரத் தொடங்கியது சிவபெருமான் அங்கு வருவதற்கும் புற்று வளர்ந்து பார்வதி தேவியை புற்று மண் முழுவதுமாக மூடுவதும் சரியாக இருந்தது அங்கு வந்து பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவியார் புற்றுக்குள் அமர்ந்து விட்டதை பார்த்து அங்கேயே கவலைதோய்ந்த முகத்துடன் அமர்ந்து விட்டார் இங்கு பார்வதி தேவியார் அங்காள பரமேஸ்வரியாகவும் கவலைதெய்ந்த முகத்துடன் என்ற சிவபெருமானை தாண்டவராயராகவும் மக்கள் வழிபடுகின்றனர் இப்படி உருவானது தாங்க இந்த புற்றூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் என்று இரண்டாவது வரலாறு கூறுகிறது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மல்லாந்த வாக்கில் பூங்காவனத்தம்மன் என்ற பெயரில் எழுந்தருளி இருக்கிறார் அம்மன் ஈசானி மூலையில் காலை நீட்டி தென்மேற்கில் தலை வைத்து மல்லாந்து இருக்கிறார் இதுதாங்க திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரத்தில் தெய்வமாக அருள் பாலிக்கும் புட்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுடைய தல வரலாறாகும் மேலும் இதுபோன்ற கோவில் வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி